வேலம்பட்டியில் எருதுவிடும் விழா 350 காளைகள் சீறி பாய்ந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியில் 26 ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர், வாணியம்பாடி, கந்திலி, பர்கூர், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட ஆந்திரா மாநிலத்திலிருந்தும் 350 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு அனுமதிக்கப்பட்டது. விழா தொடங்கியதும் காளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக விடப்பட்டது. இதில் வீரர்கள் காளைகளை விரட்டி பிடிக்க முயன்றனர். நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை கடந்த காளைக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பல்வேறு காளைகள் பந்தய இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தது. விழாவில் முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயை ஜோலார்பேட்டை மின்னல் ராணி என்ற எருது 8:28 வினாடிகளில் ஓடி பரிசை வென்றது. இரண்டாம் பரிசை போடம்பட்டி தங்கத்தளபதி 8:31 வினாடிகளில் 80,000 ரூபாயை தட்டிச் சென்றது. மூன்றாம் பரிசு திருப்பத்தூர் அதிரா மின்னல் 8:44 வினாடிகளில் ஓடி 60,000 ரூபாயை தட்டிச் சென்றது. நான்காம் பரிசாக கே பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த புரூஸ்லி என்ற எருது 8:51 வினாடிகளில் ஓடி 40,000 ரூபாயை தட்டிச் சென்றது. ஐந்தாம் பரிசாக குள்ளம்பட்டி வில்லாதிவில்லன் என்ற எருது 8:55 வினாடிகளில் ஓடி 20,000 ரூபாய் பரிசை வென்றது. இந்த எருதாட்ட விழாவை காண 10,000 மேற்பட்டோர் குவிந்தனர். விழாவிற்கு நவரசம்பட்டி பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை தலைமையில் ஊர் கவுண்டர்கள் சுப்பிரமணி, ஜெயபால், சந்திரன், முருகேசன், சின்னசாமி, பாபு, சதாசிவம், மாதேஷ், கோவிந்தசாமி ஆகியோர் முன்னிலையில் வெற்றி பெற்ற காளையின் சொந்தக்காரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பர்கூர் காவல் ஆய்வாளர் மனோகரன் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பான எருதுவிடும் விழாவின் வர்ணனையாளராக வரட்னப்பள்ளி குட்டி ரோகேஷ், ஜெகதேவி கார்த்திகேயன், கூச்சக்கல்லூர் சுப்பன் ஆகியோர் பேசியது அங்கு கூடியிருந்த மக்களை வெகுவாக கவர்ந்தது. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.